Hi friends, welcome to my YouTube channel. In the kitchen, veg fried rice is very good. I will share this with you. This is the same thing. 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 கொஞ்சம் ஊசி ஊசியா இருக்கணும் ஒரு 90% தான் வெந்திருக்கணும் இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பொடியா நறுக்கின பூண்டு ஒரு 15 ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு லைட்டா பொரிஞ்ச பிறகு பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்குறது 3 ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் காரத்திற்கு தேவையான அளவு ஒரு 10 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெந்த பிறகு பச்சை பட்டாணி குடை மிளகாய் கேரட் பீன்ஸ் இத ஆட் பண்றேன் இப்போ இந்த காய் நல்லா வதங்கணும் 10 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கோஸ் ஆட் பண்றேன் கோஸை நீல வாக்குல தான் கட் பண்ணிருக்கேன் முதலே கோஸ் ஏன் ஆட் பண்ணலனா ஓவர் குக்க ஆயிட கூடாது சாப்பிடும்போது கொஞ்சமா அந்த கிரஞ்சினஸ் இருந்தாதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப கோஸ் ஏத்திட்ட பிறகு just ஒரு 5 minutes வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் 5 minutes வதங்கின பிறகு tomato sauce 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன் pepper powder ஆட் பண்ணியிருக்கேன் white pepper powder இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க நான் black pepper தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப சாதம் இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறணும் காரம் பத்தலனா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கங்க அதே மாதிரி salt கரெக்டா இருக்கா இல்லன்னு இந்த டைம்லயே நம்ம சேர்த்து நல்லா mix பண்ணனும் சாதம் சேர்த்துட்ட பிறகு கேஸ் லோ फ्लेம்ல வச்சு நல்லா mix பண்ணுங்க ஹை फ्लेம்ல இருக்க கூடாது கண்டினியூஸா நல்லா mix பண்ணிட்டே இருந்தாதான் சாதத்து மேல நல்லா போய் அந்த மசாலா கோட் ஆகும் ரொம்பவே டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு மறக்காம நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழ கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை YouTube சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்